நண்பர்களே, இனி நம்ம வீடியோ நல்லா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா உங்களோட ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ற ஒரு தரமான ஒரு ஏபி செடி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோல போலாம். வீடியோல பார்த்தோம் நம்ம சேனல் நம்பர்ஸ் தான் போராட பிடிச்சிருந்தா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க, கமெண்ட் பண்றேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே யாஸ், நான் மாற்றி வச்சிருக்கேன் ஏபிஎன் செட்டிங்கோட ஸ்பீட் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நான் ஸ்பீட் டெஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து கோ கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எடுத்தோடனே பாருங்கள், 54 MBPS வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட மொபைல்லையும் இந்த இன்டர்நெட் ஸ்பீடு கொண்டு வரணுன்னுச்சுன்னா வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு மட்டும்தான் முக்கியம். அப்லோடு ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 22 MBPS வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பீட்லாம் உங்களோட மொபைல்லையும் கிடைக்கணுன்னுச்சுனா வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு செட்டிங் பார்த்திங்கன்னா நீங்கள் அதேமாரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலையும் பார்த்திங்கன்னா கொண்டு வரக்க முடியும். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு அந்த ஏபி செட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஏபிஎன் அப்படின்னு சர்ச் செட்டிங்கில் வந்து நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சில மொபைலில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு இருக்கும், சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் இருக்கும். உங்களோட மொபைலில் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சிம்மில் தான் வந்து ஜியோ போட்டிருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு சிம்மில் இருக்க ஏபிஎன் செட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் செகண்ட் சிம்மை யூஸ் பண்ணுறேன் இருந்தீங்கன்னா செகண்ட் சிம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே யாஸ், இன்டர்வெஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் நியூ ஏபின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எடிட் அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு இருக்கலாம், இதில் ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் சொல்கிற மாதிரியே வந்து டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜியோ வந்து ஸ்மாலில் போட்டுட்டு, ஸோ கரெக்டாக நான் வீடியோவில் பண்ணுறப்ப பண்ணுங்க காய்ஸ். ஸோ கொஞ்சம் தப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் ஸ்பீடு வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஜியோன்னு போட்டுட்டு நெட்டு மட்டும் கேபிட்டலில் போட்டுருங்க, கரெக்டாக போட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஜியோ நெட்டுன்னு போட்டாச்சு, ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது ஏபிஎன்னு கொடுத்துருக்கங்க. இது எதுக்குடாங்க கேட்டிங்கன்னா ஸ்மால் ஜியோ மட்டும் போட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்மால் ஜியோ மட்டும் ஏபிஎன் வந்து போட்டாச்சு. ப்ராக்ஸி எதுவுமே வேணாம், போர்ட் எதுவுமே வேணாம், யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படின்னு வந்து போட்டுருங்க, ஸ்மால்லே போட்டுருங்க. சர்வர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்னே வந்து போட்டுருங்க. ஸோ கரெக்டாக நான் ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிட்டு வாங்க. வேறு லெவல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஸோ அடுத்தது அத்தன்டிகேஷன் டைப் பண்ணிருக்குங்களா, இது வந்து பேப்பர் ஆச்சு அப்படின்னு வந்து மாற்றிடுங்க. ஏபிஎன் டைப் பண்ணியிருக்கோம், ஸோ இதை டிஃபால்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் கரெக்டாக ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், DEFAULT டிஃபால்ட். ஸோ இந்தமாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கமா வந்து போட்டுருங்க, இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ டிஃபால்ட்டு போட்டு கமா போட்டு ஓகே கொடுத்தாச்சு. பிஆர்இஆர் இது வந்து சில மொபைலில் உங்களோட மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 10 மேலே பேஸ் பண்ணி ரன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த எல்டி ஆப்ஷன் வந்து வரும். அதுக்கு கீழே ஆண்ட்ராய்ட் 10 கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த எல்டி ஆப்ஷன் வந்து வராது. உங்களோட மொபைலில் வந்தால் எல்டி வந்து கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நான் எல்டி வந்து கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஓவரால் இவ்வளோ தான் காய்ஸ், நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றிருக்கோம். சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நேம்லன்றது பார்த்தீங்கன்னா ஜியோ, அப்புறம் கேபிட்டல் நெட்டுன்னு போட்டிருக்கோம். ஏபின் பார்த்தீங்கன்னா ஜியோன்னு போட்டிருக்கோம். ப்ராக்ஸி எதுவுமே கிடையாது, போர்ட் எதுவுமே கிடையாது, யூசர் நேம் ஜியோன்னு போட்டிருக்கோம், பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது, சர்வர் www.google.com போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தென்டிகேஷன் டைப் பார்த்தீங்கன்னா பேப்பர் சாப் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஏபிஎன் டைப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக டிஃபால்ட்டு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கமா வந்து போட்டுருங்க. ஏபிஎம் ப்ரோட்டோகாலில் அதே தான் டிஃபால்ட்டாக இருந்துட்டு தான். பிஆர்இஆர் மட்டும் எல்டிஇ வந்து கொடுத்துட்டோம். ஸோ எம்இஎன்ஓ டைப்லாம் வேணாம், அப்படியே வந்து விட்டுட்டு கீழே திருட்டா பட்டன் இருக்கும், உங்களோட மொபைலில் மேலே கூட இருக்கலாம், என் மொபைலில் கீழே இருக்குதுனால நான் கிளிக் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செட் பண்ண அந்த ஏபிஎன் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த 4G சிம்பிள் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏரோப்ளைன் மோட் போட்டுறேன், அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் ஸ்பீடு. ஸோ மக்களே, நான் பாருங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்து ஆன் பண்ணிட்டேன் மொபைலை. இப்போ நான் ஸ்பீட் டெஸ்ட் கோ கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸ்பீடு. ஸோ பாருங்கள், சேம் ஸ்பீடு தான் வந்து இருக்குது, வேறு லெவலு. ஸோ கண்டிப்பாக அந்த ஏபிஎன் செட்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 15 MBPS வந்து கிடைக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்தால் 100 வந்து தொட்டுடும் போல். ஸோ எனிவே காய்ஸ், இதுவே ஹை ஸ்பீடு தான். நம்ம மூவிஸெல்லாம் டெவலப் பண்ணால் ஒரு 2 நிமிஷத்தில் போயின்னா மூவிஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிடலாம். 2 GB மூவிஸ் இருந்தாலும் சரி, 3 GB மூவிஸ் இருந்தாலும் சரி. ஸோ எனிவே காய்ஸ், இந்த மாதிரி தான் காய்ஸ் உங்களோட மொபைலில் ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏபிஎஸ் செட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு.
ஆகும். ஓகே காஸ் எனிவே காஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையான்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனிவே காஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் வந்தவொடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்துக்கு பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணுறங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி இந்த ஏபிஎஸ்சிலையும் ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.